ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 40 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டி வந்து இந்த வீட்ல தான் இருக்காங்க. கரண்ட் இல்லாத வந்து 40 வருஷமா நிறைய பேர் கிட்ட கெஞ்சி கூத்தாட்டி கூட கரண்ட் வரல. இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி 40 வருஷம் ஆயிடுச்சு. இதே சிம் வெளியுக்கு வெளிச்சத்துல தான் இது வரைக்கும் வாழ்ந்துன்னு வராங்க. இப்ப நாம பாட்டி முகத்தை வெளிச்சல சோலார் வெளிச்சல பார்க்க போறோம். இந்த வெளிச்சம் தான் 40 வருஷமா நம்மளோட இது பாத்தீங்கன்னா சோலார் வெளிச்சம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நாடு அனைத்தின் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழனின் வணக்கங்கள். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பாட்டிக்கு இதோட இன்னைக்கு கூட இதுக்கு ரெஸ்ட். 40 வருஷமா இதை வச்சுன்னு தான் இந்த வீட்டுல புள்ள வாழ்ந்து வராங்க. இப்ப நம்ம சோலார் வெளிச்சம் இதுக்கு வந்து இப்ப ரெஸ்ட் கொடுக்கலாம். மொத்தமா வந்து சோலார் ஒரு எல்லாமே 5 வாட்ஸ் தான். 5 வாட்ஸ் 7 வாட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 1, 2, 3, 5 லைட் போட்டுக்கிறேங்க. 5, 6 லைட் போட்டுக்குது. மேல வந்து 150 வந்து பேனல் போட்டு மேல வீட்டு மேல ஓட்டு வீடு தான். அதே பாத்தீங்கன்னா 2 சோலார் பேனல் வந்து சோலார் பேட்டரி சுகம் வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கு வாங்கி 2 பேட்டரி வச்சிருக்காரு. அப்படியே அது பேரல் பண்ணி ரெண்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோலாரும் மாத்திட்டான். அப்படியே கலர் டிவி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 ஹவர் தான் ஓடுன்னு சொல்லிக்கிறான். ஏன்னா ஈட்டு ஏறும். கலர் டிவி வந்து அதிகமா வந்து ஈட்டு ஏறதுனால எல்இடி டிவி இதெல்லாம் சின்னதா வந்து பார்த்து வாங்கி போட்டுக்கன்னு சொல்லி இருக்கிறேன். அதனால ஒன்னொன்னு பாக்கலாம். வாங்க என்னன்னு செட் பண்ணிக்கிறேன்னு இருட்டாயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்டர் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்குது. இந்த லைட் பாருங்க, 2 பேட்டரி கொடுத்துருக்குது. பார்ட்டியே 2 பேட்டரி வந்து பேரல் பண்ணிக்குது. நம்ம கன்வெர்டர் வச்சிருக்குது டிவிக்கு. இங்க ஒரு லைட்டு. நம்மளோட சோலார் ரேட் எவ்வளவு பவரா இருக்கு பாருங்க. இங்க ஒரு லைட் போனுக்குது. வெளியே பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைட்டு. பாத்தீங்கன்னா டிவி. இது கொஞ்சம் அதிகமா கரண்ட் இருக்கு. அதனால வந்து இது யாரும் கொஞ்சம் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஓடலாம். ஆனா அதிக நேரம் ஓடுச்சுன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். அதனால வந்து ஏன்னா பேட்டரி வந்து இது போயிரும், பேட்டரி போயிரும், இந்த கன்வெர்டரும் போயிரும். அதனால எல்இடி டிவி 24 இல்ல 32 வாங்கினா 24 ஹவர் யூஸ் பண்ணலாம். நான் பிராமிஸ் தர்றேன். என் வீட்டுல ஃபுல்லாவே அதான் ஓடுது. இது இவங்களுக்கு இப்பத்திக்கு மட்டும் பாட்டிக்கு ஒரு 2 ஹவர் நைட்டுல இல்ல பகல்ல பாப்பாங்க. அதுக்கு மட்டும் இது செட் பண்ணி கொடுத்துருக்குறேன். டிவி ஆனா எனக்கு பாருங்க, இங்க ஃபுல்லா செட் பண்ணி டிசி ஏசி எல்லாம் இங்க கொடுத்துருக்கு. கன்வெர்டர்ல இருந்து சுவிட்ச் போடணும். அப்படி இது வந்து பாத்ரூம் ஒரு லைட்டு. தேவன் டிராப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு பேக்கப் வருதுன்னு நினைக்காதீங்க. இது பேக்கப் ஃபுல்லா வரும். அதுமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெளியா வெளியே ஒரு லைட் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வெளியே வந்து லைட் கொடுத்துனுக்குது. ஃபுல்லாக என்னால் முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் சோலார்லேயே ஃபுல்லாக அவங்க டிசிஓமாக மாற்றி கொடுத்துட்டேன். பாட்டியம்மா எத்தனை வருஷமா பாட்டியம்மா கரண்ட் இல்லாத இருந்துச்சு? 40 வருஷமா. கேட்டீங்களா எல்லாருக்கிட்டயா? பக்கத்துல யாரும் அதாவது வரதுல யாரும் ஓட்டுக்கு மட்டும் நிறைய பேர் வராங்க. ஆமா, இந்த கருத்து நான் வந்தா செய்யறேன், நான் வந்தா செய்யறேன். நீலுங்க நான் போனா அப்படி சொல்லுங்க. நான் கரண்ட் என்ன வந்தா ஓட்டு ஜாக்க மட்டும் வருவாங்க. யாரும் வந்து நல்லது செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் அவங்க அந்த நேரத்துக்கு காரியத்தை ஜாதிப்பாங்க. இன்னைக்கு இதுக்காக நம்ம சூரிய லைட் வாங்கி வச்சு வீட்டுக்கே வெளிச்சமா உண்டாக்கி இருக்கிறோம். டிவி எல்லாம் ஓட்டுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம்.
சரிமா ஃபுல்லா இப்ப சந்தோஷமாமா அப்ப நல்ல சந்தோஷமா சரிமா ரொம்ப சந்தோஷம் சரிமா ஓகேவா லைட்லாம் எரிஞ்சிட்டானே யார்கிட்ட கெஞ்சாதீங்க லைட் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு கூட நான் எல்இடி டிவி அண்ணா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிக்கிறேன் அப்படியே அது ஒரு சின்ன எல்இடி டிவி வாங்கினா 24 ஹவர் நீங்க யூஸ் பண்ணலாம் டிவி பாத்துட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் ஹெவியா கரண்ட் இழுக்கும் நம்ம கரண்ட்லயே போட கூட ஹெவியா இருக்கு அதனால மாத்தி சொல்லிக்கிறேன் அண்ணா கிட்ட ஓகேவாண்ணா அடிச்சுதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவு இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வந்து கரண்ட் இல்லாத ஏரியா வந்து நிறைய பேர் இருக்கும் அது மாதிரி நிறைய பேருக்கு போய் சேர்ட்டோம் இவங்க வந்து நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இந்த டிசி அம்மா மாத்து சொல்லி போன் பண்ணாங்க அதே மாதிரி யாருக்குன்னா ஒரு யூஸ் ஆகுன்றது தான் என்னுடைய ஆசை நம்ம வந்து அதான் வந்து கரண்ட் நிறைய நேரம் யூஸ் பண்ணி நிறைய கரண்ட் வந்து பணக்காரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்ட்டு சோலார் போடுவாங்க அதே போய் சோலார் போட்டு கொடுக்கறது என்னுடைய நோக்கம் இல்ல நம்ம வந்து இந்த மாதிரி கிராமப்புறத்துல கரண்டே இல்லாத ஏரியாவுக்கு சோலார் போட்டு கொடுத்தா என்னுடைய நோக்கம் அதனாலதான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும் நான் எல்லாருக்கும் போய் செஞ்சுன்னு வரேன் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்குன்னா யூஸ் ஆகட்டும் நிறைய பேருக்கு பாட்டியம்மா போயிட்டு வட்டா ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வச்சுன்னு தான் இந்த பாட்டி இவங்க மூணு பேர் இருக்காங்க இவங்களுக்கு தான் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வந்து இந்த டிசிஓமா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தா அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப நேரமும் வந்து ஓரடி தான் ரெண்டு பேரும் லைன் எடுத்து ரெடி பண்ணிட்டேங்க டிசிஓமா ஃபுல்லா இப்ப வந்து வெளிச்சம் வருது அந்த சிம்மி விளக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு கொடுத்துன்னு இருக்குங்க அடுத்த ஜென்மத்தில் எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியல கரண்ட் வருமா வராதான்ட்டு நான் சோலார் வந்து இந்த மாதிரி நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு தான் போட்டு கொடுக்கணும் என்னுடைய ஆசை பணக்காரருக்கு போட்டு கொடுக்கணும் இல்லை அவங்க கரண்ட் இருக்குது அந்த மாதிரி வந்து இவங்ககிட்ட கேட்கலாம் என்ன ப்ராப்ளம் எப்படி கரண்ட் எத்தனை நாள் இல்லாத இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்களும் நிறைய டைம் வந்து கவர்மெண்ட்லயே கொடுத்து பார்த்துட்டேன் கலெக்டரேட்ல கொடுத்துட்டேன் எல்லா இடத்துலயும் மனு மேல மனுக்கு தான் கொடுக்கறனாலே கரண்ட் வந்து பாட்டுக்கானோ அப்படியே வந்தாலும் எந்த அவசரமும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல இவரோட வீடியோ வந்து பார்த்துட்டு தான் நாங்க இந்த சூரிய ஒளியில லைட் ஏரிய வைக்க முடியும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி இவர் ஒவ்வொரு வீடியோவும் போட்டதை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்து செட் பண்ணி கொடுக்க சொன்னேன் இப்ப எங்க வீட்டுல எல்லா இடத்துலயுமே லைட் எரியுது சந்தோஷமா இருக்கும் எங்க பையனுக்காக தான் மெயினா இந்த லைட்டே வந்து செட் பண்ணேன் ஃபேன் ஓடுது டிவியும் இதுல எடுக்குது லைட் அஞ்சு லைட் எல்லாமே அங்கங்க எப்படி கரண்ட் லைன் குடுக்கறோமோ அதே மாதிரி எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து டிசி ரொம்ப மாத்தி கொடுத்துட்டு வந்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக அந்த சிம்மு விலைகள் தான் நம்ம பாட்டி வந்து வாழ்ந்து வந்துருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நாம தான் தெரியாதவங்களுக்கோ இல்லை காசு கொடுத்து ஓட்டு போடுறதோ இதெல்லாம் காரணம் 40 வருஷமாக வந்து அந்த வீட்டில் இருக்காங்க ஆனால் நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து ஒரு இடத்துல வந்து பிரசாரம் பண்ணுறன்னு ஒரு இடத்த வந்து கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல இது போடுவாங்க இந்த மேடை போடுவாங்க ஆனால் மேடை போட்டு அடுத்தனாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பட்டாவாக மாறிடும் அவங்க பேர்லேயே பட்டாவாக மாறிடும் ஆனால் 40 வருஷமாக ஒரு இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல வந்து அதாவது புறம்போக்கு நிலன்ட்டு 40 வருஷம் ஒரு இடத்துல இருந்தால் அவங்கள சொந்தம் ஆனால் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு போட்டு மேடை பேசுகிறவங்களுக்கே சொந்தமாக நிலமாக மாற்றிக்கிறாங்க ஆனால் 40 வருஷமாக ஒரு இடத்துல வாழ்ந்துருக்கிறாங்களா அது அவங்களுக்கு சொந்தம் தானே அதுக்கு லைட் கொடுக்க மாட்டேன் லைட் கொடுக்கணும்னு இத்தனை வருஷமா அந்த மின்மில் வெளிச்சத்துலேயே வந்து வாழ்த்துனுக்குறாங்க அந்த கஷ்டத்தை நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுமா 40 வருஷமான்ட்டு என்ன சொல்றது இந்த உலகம் இப்படிதான் போயிருக்குது 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செட் பண்ணுங்க ஒரு ரெண்டே நாளில் உங்களுக்கு கரண்ட் கொடுத்தாலும் 10,000 ரூபாய் வாங்கின்னு போயின்னு இருக்காங்க அதோட சரி எல்லாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த பல்பு போடுற இடத்துலலாம் மண்ணு தூந்துருச்சு அந்த குலைவெல்லாம் இருக்குங்களில் குழவு போய் மண் உள்ள குழவு கூண்டு கட்டி மண்ணெல்லாம் இருந்துச்சு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த லைன்லேயே தான் கொடுத்து இப்போ டிசிஓ ஃபுல்லாக மாற்றி நிற்கிறேன் இதெல்லாம் காரணம் என்னன்னு தெரில அந்த மனசும் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு பேசும்போது திடீர்னு அழுந்துட்டா அப்படி
இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேங்கன்ட்டு நினைச்சு லைட் வந்த உடனே அவருடைய தாங்க முடியல அந்த கஷ்டத்தை வழி கரண்ட்லாம் பக்கத்துலாம் பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஒரு எப்படி ஒரு 10 அடியிலே கரண்ட் இருக்குது. ஆனால் நம்ம மகள்லாம் இப்படி குழந்தை வச்சுன்னு கஷ்டப்பட்டாங்களே இத்தனை வருஷமா அந்த லைட்டு வந்து பார்த்த உடனே கண்ணில் தண்ணி விட்டு அப்படி அந்த கண் தண்ணிக்கு யார் பதில் சொல்கிறேன்னு தெரில. இந்த உலகத்தில் என்னால் முடிஞ்சது ஹெல்ப்பை தான் செய்கிறேன், ஏன்னா நான் வேலை செய்கிறேன்னா சம்பளம் வாங்கின்னு வந்துடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அரசியல்வாதிகளும் தப்பு செய்யலும் தேவையில்லை, அந்த ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற வந்து அவங்களாம் தலைவர் வராங்களே இல்லை, இல்லை நம்பராவோ இல்லை ஏதோ ஒன்று வராங்க அந்த பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டி யாருன்னா ஒருத்தர் தான் தங்கச்சோ இல்லை ஒரு அவங்க அம்மாவோ இதே மாதிரி கரண்ட் இல்லாத இருந்தால் விட்டுருவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பாட்டி பரவாயில்ல, ஏன்னா இத்தனை வருஷமும் வந்து அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கரண்ட்டும் இல்லை, இதுலேயே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க, அந்த விளக்குலேயே வாழ்ந்துட்டு கூட போயிடுவாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? ஃபேன் இல்லாத கஷ்டப்படுது, அதுக்கோசரம் தான் கஷ்டப்பட்டு போட்டுக்கிறாங்க. அரசியல்வாதிகளாம் வராங்க, இன்றைக்கி இது செய்கிறேன் நாளைக்கு அதை செய்கிறான்னு சொல்லி ஓட்டு வாங்கும் போது மட்டும் வராங்க, வந்துடுவாங்க. நான் வந்துனே இருந்தேன் வண்டியில், வண்டியில் ஃபுல்லாக யாருமே இல்லை, அரசியல்வாதிகள் யாருமே இல்லை, ஆனால் ரோடு ஃபுல்லாக அவங்களே போடுறாங்க, வழியே விடல, ரெண்டு அவர் வந்து போயினே இருக்கிற வழியே விடல. எனக்கு அப்போ கோபம் வந்துச்சு, இதெல்லாம் அவங்க தானே செய்யணும், இவ்வளோ கோஷம் போட்டுன்னு தலைவர் வாழ்க அது வாழ்கன்னு போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கே ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, நம்ம சும்மா தான் போகிறாங்க, அடிபட்டுச்சுன்னா கூட எதுவும் எந்த தலைவர் வந்து பார்த்துக்க மாட்டான்னு தெரில. ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸு கூட வழி விடாத ஃபுல் ரோடும் மறைச்சின்னு போகிறாங்க கோஷம் போட்டுன்னு, ஒரு இடம் கூட விடலை இந்தாட்ட வெளியில் போகிறதுக்கு, ஒரு ரெண்டு அவர் அதிலே போனோம் அவங்க வீட்டுக்கு போய் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறப்ப போகவே முடியல. அந்த ரோடு ஃபுல்லாக அவங்கள தான் என்னன்னு தெரியல. இப்பயே ரோடு ஃபுல்லாக வராங்கன்னா இன்னும் ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுவான்னு பாருங்கள். என்ன சொல்கிறேன் இந்த உலகத்தேவை, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து யாரும் வழியே விடலை, அதுக்கப்புறம் அதில் ஒருத்தன்டே வழி விடுறான்னு கை காட்டுறான், ஃபுல் ரோடு அவங்களே வராங்க. இந்த மாதிரி இருக்காது, எல்லா எல்லாரும் மாறுங்க. ஒரு தலைவராக வந்தால் எல்லாரும் போய் ஓட்டு கேட்க தேவையில்ல, எல்லாம் ரோடை மறித்து யாருன்னா அடிபட்டா இல்லை, ஏன் ஃபுல் ரோடு உங்களுக்கு தான். ஏன்னா ஒரு ஒரு மனுஷனை எப்படி இருக்கணும், ஒரு சராசரி மனுஷனா ஒரு ரோடை விட்டுட்டு ஒரு கால்வாசின வச்சு விட்டுட்டு இந்தாட்டு பக்கம் நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துன்னு போயினே இருங்க, சர சரன்னு போயினே இருக்கிறீங்க. ஏதோ ஒன்று அடிபட்டுச்சுன்னா அதே நீங்கள் அடிபட்டுனா பரவாயில்ல, யாராவது ஒரு குழந்தையோ உங்கள் இந்த மாதிரி தங்கச்சி அக்கா இல்லை யாரும் இல்லை அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்தால் ஒரு வழி, அடுத்தவங்களுக்கு வந்தால் ஒரு வழின்னு நினைக்கிறீங்க. யாரும் உங்களை வந்து காப்பாற்ற மாட்டாங்க அரசியல்வாதி, சும்மா தான் நீங்கள் ஒரு பிம்பத்தை உண்டாக்கணுன்னு தான் எல்லோரும் நான் வாழ்க வாழ்க கிடக்கு நம்மளை அடிமைப்படுத்தின்னு கிடக்குறாங்க, புரிஞ்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து இதே மாதிரி தான் பண்ணிக்கிறது, எத்தனையோ இப்போ ஏழைங்க வந்து பாரு கரண்ட்லாம் இது வாழ்ந்துருக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 40 வருஷமாக அந்த பாட்டிக்கு கரண்ட் இல்லை, இதுக்கு மேலே வந்து செஞ்சுட்டு போகிறீங்க கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க. அப்படி செய்யணும்னா நம்மளாம் மாறணும், நம்மளுக்கு தேவையானது நாமளே ஏதோ ஒரு சோலாரோ ஏதோ ஒரு பயன்படுத்தி நாம்மளே தற்சார்புக்கு மாறணும், அப்போ தான் இந்த உலகம் நம்மளை அடிமைப்படுத்தாது. தற்சார்புன்னா என்ன, யாரும் சாராத வாழ்கிறது தான் தற்சார்பு, அதுதான் சோலார்லாம் இல்லை ஈவலர் வைக்கிறோம் நாம்மளே யூஸ் பண்ணிக்கிறது தான். பெட்ரோலும் அடுத்தவங்ககிட்ட போய் நிற்கணும், 90 ரூபா போட்டு 100 ரூபா போட்டு பெட்ரோல் வாங்கணும், அதுக்கு தான் வந்து சோலாரோ இல்லை தற்சார்புக்கு மாறு நிறைய பேர் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்காங்க, நான் போய் இன்ஸ்டால் பண்ண இடம் வேறு எங்கேயும் இல்லை, எடப்பாடி நம்ம முதலமைச்சர் இருக்காருல்ல பக்கத்தில் 4 கிலோமீட்டர் தான் அந்த இடப்பை, எடப்பாடிக்குள்ளே தான் கரண்ட் இல்லாத ஏரியா, நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த இடத்துலையும் அந்த இது இருந்துனே தான் இருக்குது, ஏழைங்க ஏழைங்களாமே தான் இது இருந்தாங்கிறாங்க. யார் வந்தாலும் நல்லது பண்ண போகிறதில்ல, அது மாறணும்னா எப்படி மாறுன்னு எனக்கும் தெரில, அது உங்களால் தான் முடியும். இதை நிறைய பேருக்கு எடுத்துன்னு போய் சேருங்க, இவங்க மாற்ற தேவையில்லை, நம்மளால் முடியும். நிறைய பேர் எடுத்துன்னு போய் சேர்த்திங்கன்னா ரீச் பண்ணிங்கன்னா அதான் வந்து அவங்களால் முழு தீர்வு என்னை கொடுக்க முடியுமான்னு தெரில, ஆனால் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வந்துட்டான். இதை முழுசாக மாற்றணுன்னா நிறைய போய் போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களா போட்டு கொடுக்குறாங்களா பார்க்கலாம், இல்லைன்னா நிறைய கிராமத்துலேயோ இல்லை காட்டு பகுதியிலையோ நிறைய கரண்ட் இல்லாத வாழணுங்கிறாங்க மக்கள், அதுக்கோசரம் போய் ரீச் ஆகட்டும் இந்த வீடியோ. அதனால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கம்ப்யூட்டரே வந்து நிறைய பேருக்கு எடுத்துன்னு போய் சொல்லும், இப்போ எடுத்துன்னு போய் காட்டும். இது வந்து நம்மளாக மனசனாக போய் எடுத்துன்னு போய் காட்டுறதில்ல, கம்ப்யூட்டரில் வந்து எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அதுக்கப்புறமா ரீச் பண்ணி விடும். அதனால தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதும், நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் ஆகுன்னா பார்க்க சொல்கிறதும், நல்ல வீடியோவுக்கு வந்து
நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதே மாதிரி சோலார் வீடியோ வந்து வந்துனே இருக்கும், நிறைய பேருக்கு போய் சேரும். கிராமப்புறங்களுக்கு வந்து இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சுன்னா இதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனெல்லாம் ரொம்ப தவிக்கிறாங்க, உங்களால் முடிஞ்சால் ஒரு ஃபேன் வாங்கி தந்த முடியும் என்னால் அப்படின்னா ஒரு ஃபேன் வாங்கிக்கிறங்க, கமாண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். நான் உங்கள் ஜெய் மாதேஷ். பாய் சொல்லிடு. இங்கே பாரு, இங்கே பாரு, பாய் காட்டிடு. பாய் 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 சொல்லு. பாய். வணக்கம் சொல்லு. ஒரு வணக்கம் சொல்லு பாக்கலாம். இப்படி வணக்கம் சொல்லு பாக்கலாம். எப்படி வையா? இப்படி இப்படி கூட அது நல்ல வையா? ஆ நல்ல வையா. ஓகே.